ஹாய் லேர்னர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ நிறைய பேர் பார்த்தோன்னா கூகுள் ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க. கூகுள் ஆட்ஸ் இப்போ வந்து கூகுள் ஆட்ஸ் மூலமாக அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுவாங்க, சம்திங்ஸ் நிறையா பண்ணுவாங்க. இந்த கூகுள் ஆட்ஸில் பார்த்தோன்னா சில நேரங்கள் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகாது, இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கூகுள் ஆட்ஸோட ஜிமெயில் அண்ட் பாஸ்வேர்டை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி வரும். இந்த வீடியோவில் பார்த்தோன்னா அந்த கூகுள் ஆட்ஸோட ஜிமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணாமல் உங்களோட டேட்டா அவங்க அக்சஸ் பண்ண மாதிரி பண்ணலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுடைய ஜிமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணோம், அவங்க எவ்வளோ தான் நம்பகத்தன்மான ஆளாக இருந்தாலும் சம்டைம்ஸ் நம்ம டேட்டாவை ஹேக் பண்ணுறதோ, நம்மளோட மெயிலை பார்க்குறதோ, நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதோ, நம்மளோட ஜிபே அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதோ வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுடைய கூகுள்ஸ் அக்கௌண்ட்டை இப்போ அடுத்தவங்களுக்கு நீங்கள் வந்து வேறு வழி இல்லை, அனுப்பி தான் ஆகணும், நமக்கு சில விஷயங்கள் தெரியல அப்படின்னும் போது எப்படி உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை உங்களோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு இல்லாமல் அவங்களை அக்சஸ் பண்ண வைக்க முடியும், அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க வரோம். நீங்கள் ஒரு கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் இனிஷியலாக கூகுளில் போய்ட்டு கூகுள் ஆட்ஸ் டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய அக்கௌண்ட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. நான் ஆல்ரெடி என்னுடைய அக்கௌண்ட் வந்து சைன் இன் பண்ணி வச்சுருக்கனால அந்த அக்கௌண்ட்ஸ்குள்ளே டேரெக்டாக போயிடுச்சு. நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்குள்ளே இந்த மாதிரி கூகுள் ஆட்ஸ்குள்ளே போய்ட்டு சைன் இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஷ் போர்டு இப்படி தான் இருக்கும், எல்லாத்துக்குமே தெரியும். கூகுள் ஆட்ஸோட டேஷ் போர்டு யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ அந்த கூகுள் ஆட்ஸ் வந்து டேஷ் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே பார்த்தீங்கன்னா சர்ச்சு, ரிப்போர்ட்டு, டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ், ரிஃப்ரெஷ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் இந்த டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா செட்டப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டேட்டா, பாலிசி மேனேஜர், ஆக்சிஸ் அண்ட் செக்யூரிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்சிஸ் அண்ட் செக்யூரிட்டின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், இந்த ப்ளஸ் சிம்பிளை கொடுத்தீங்கன்னா இமெயில் ஐடி கேட்கும். அதாவது நீங்கள் வந்து யாருக்கு உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட இமெயில் ஐடி வாங்கிட்டு அவங்களோட இமெயில் ஐடியை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிட்டேன்னா இந்த இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இமெயில் ஒன்லின்னா என்னென்னா அவங்க வந்து இமெயில் பார்க்குற மாதிரி, பில்லிங் ஒன்லாம் அவங்க வந்து பில் பண்ணுற மட்டும் ஒன்று மாதிரி இருக்கும், ரீட் ஒன்லாம் அவங்களோட டேட்டாவை அவங்க ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாண்டர்டு அட்மின்னா அவங்களுக்கு எல்லா ஆக்சஸையும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் அவங்களால உங்களோட ஜிமெயில் ஆக்சஸ் பண்ண முடியாது, இந்த கூகுள் ஆட்ஸை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா அட்மின் கொடுத்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் இந்த இருக்குது எல்லா ஆப்ஷன்ஸையும் பார்த்துக்கோங்க, ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட இமெயில் ஐடியை டைப் பண்ணுவோம். உதாரணத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய இமெயில் ஐடியாக கொடுத்துக்கிறேன். உதாரணத்துக்கு டிஜிட்டல் ஜிவிகே அட் உங்களுக்கு தொழில்துறைக்கான கொடுக்குறேன். இந்த மாதிரி அவங்ககிட்ட இமெயில் ஐடி வாங்கிட்டு இந்த இடத்துல அந்த இமெயில் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க. இமெயில் டைப் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன பர்பஸ் அட்மின்னா அட்மின், ஸ்டாண்டர்ட்னா ஸ்டாண்டர்ட், இந்த மாதிரி கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் வந்து அட்மின் கொடுத்துட்டு சென்ட் இன்விடேஷன் கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்விடேஷன் போயிடுச்சு பார்த்தீங்களா. இவங்க இன்னும் அப்ரூவ் பண்ணலை, ஒன்ஸ் அவங்க அப்ரூவ் பண்ணோம்னா நமக்கு அப்ரூவ் ஆகணும் ஓகேங்களா. இந்த ஆப்ஷன் எந்த இடத்துல யூஸ் ஆகுனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ்னால நீங்கள் உங்களோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு நிறைய பேர் ஷேர் பண்ணி நிறையா தவறுதலான விஷயங்கள் வந்து நடக்குது, அதை தவிர்க்கிறதுக்காண்டி தான் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கூகுள் ஆட்ஸில் யாராச்சும் ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்படி தராமல் இந்த மாதிரி வழியில் போய் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாவும் சேஃபாக இருக்கும், அவங்களும் அக்சஸ் பண்ண மாதிரி இருக்கும், அவங்களும் இதை தாண்டி எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ் உங்கள் பிஸ்னஸ்க்கு பண்ணணும், உங்கள் பிஸ்னஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கிளப் பிஸ்னஸில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.